சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டு எத்தனை மணியா இருந்தா நைட்டு 1 மணி 2 மணி டே ஷூட் நைட் ஷூட் எப்போ முடிச்சாலும் சரி இங்கேருந்து இறங்கி இங்கே அழைச்சிட்டு போய் அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு திரும்பி கொண்டு வந்து வீட்டில் விடுற வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் அந்த சினிமா கம்பெனியோட பொறுப்பு. வேற எந்த துறைங்க, டாக்டராக இருங்க, இன்ஜினியர், ஈவன் கலெக்டராக இருங்க, பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேணாலும் ஜாப் வேணால் பண்ணுங்க, நம்மளாம் வாசல் விட்டு போனால் நம்ம தான் பொறுப்பு, அந்த உயிருக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம போகணும், நம்ம தான் திரும்பி வரணும். இங்கே அப்படி கிடையாது. அதாவது குடிக்கிற தண்ணியிலேருந்து நீங்கள் நெல்லில் நிற்கிறதா, வெயிலில் நிற்கிறதா, சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து மெஷின் கன் வச்சுட்டு பெண்கள் நிற்கிறாங்க, பாராசூட்லையும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் பார்த்து வியந்ததில் சினிமா மாதிரி பெண்களுக்கு ஒரு மரியாதை தரக்கூடிய ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய வேற எந்த துறையும் பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் பெண்கள் வந்து இப்போ சமீபமாக வர்றாங்க, ஒன்றும் இப்போ சமீபமாக வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு பாதுகாப்பு இல்லாத துறையாக இதை ஃபீல் பண்ணுறாங்க. எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு? எல்லா வீட்டில் போதும் இன்னைக்கு எல்லாரும் வீட்டிலையுமே கதவு விடிய காலில் 7 மணிக்கு 6 மணிக்கு கதவை திறந்து வைக்க முடியாது, சிட்டியில் முடியல, எப்பவுமே கதவு லாக்கில். நம்ம லண்டனில் தான் பார்த்தோம் கதவு பூட்டி பூட்டி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குக்கிராமங்களில் வீடியோ காலில் சமைக்கும் போதும் காய்கறி நடக்கும் போதும் என்ன பண்ண வீடை பூட்டி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை போச்சு. இருந்தாலும் சினிமா அதை மீறி இவ்வளோ பிரச்சனையில் சினிமா வந்து பெண்களுக்கு தர பாதுகாப்பு வேற எந்த துறையும் தராங்க. பெண்கள் தாராளமாக சேரலாம், அல்லது மாற்ற கருத்து கிடையாது. ரொம்ப அருமையான விஷயம் சார். பெண்கள் அப்படின்னு நம்ம பேசணும், இன்னும் குறுக்கி நம்ம கேட்கணும் அப்படின்னா, தமிழ் பெண்கள் சினிமாவில் இருக்கிறதும் இன்னும் மிகவும் குறைவான ஒரு விஷயம். இதற்கான காரணம் என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் பெண்கள் நல்ல கேள்வி. அதாவது பெண்கள் சினிமாவிலேயே தமிழ் பெண்கள் அதிகம் வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான கேள்வி, ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள கேள்வி, ரொம்ப ஆதங்கமான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்கிறதா இல்லை நானும் அவங்களோட சேர்ந்து நான் ஆதங்கப்படுறேன் தெரியல. ரொம்ப எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது, ஏன் தமிழ் பெண்கள் வரமாட்டேறாங்க அப்படின்னு. என்ன காரணம்னாக்க நீங்கள் மேடம், தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அப்படின்னு மேடம், அதாவது தமிழ் பெண்களுக்கு ஆட தெரியாமல், தமிழ் பெண்களுக்கு பாட தெரியாமல் ஒரு பொங்கல் ஒரு பண்டிகை வருது. அது வந்து உலக திருநாள், அது வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள அடைக்க முடியாது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே சினிமாவில் நம்மளை மேக்கப் பண்ணுறாங்க. சாதாரண வீடுகளில் அந்த பெண்கள் வந்து அந்த பெரிய ஜடை போட்டுக்கிட்டு அந்த செம்பந்தி சாமந்தி பூலாம் வச்சுக்கிட்டு அந்த கும்பி அடிப்பாங்க. அந்த அழகு வந்து சினிமாவில் யாராலும் எடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கலாச்சாரத்தை சொந்தக்காரம் தான் தமிழ் பெண்கள். ஆனால் இந்த தமிழ் பெண்கள் என்ன பண்ணால் ஒரு கூச்சம், அதிகமான ஒரு பயம் ஒரு இருக்குது. ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய படங்களில் வந்து நிச்சயமாக நாங்கள் விளம்பரம் பண்ணி தமிழ் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் பெண்களுக்கு மேலே கொண்டு வரதான் எங்களுடைய நோக்கம். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு இயக்கம் இருக்க நிச்சயமாக நம்ம தமிழ் பெண்களே சேர்க்க மாட்டேறாங்க, மும்பையிலேருந்து அழைச்சிட்டு வராங்க, டெல்லியிலேருந்து அழைச்சிட்டு வராங்க, நார்த் இந்தியன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய சினிமாக்களில் தமிழ் பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய சினிமா ஒரு நாகரிகமான சினிமா. சினிமா என்பது பார்த்தீங்கன்னா இப்போ உளியூர் ஐ மீன் அரவணூர் படம் வச்சு இல்லையா, நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. அதாவது கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் நல்லது கெட்டதாவது சொல்லி சினிமா அப்படிங்கிறது சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு. அங்கே தப்புறது அப்படி சரி பண்ணுறது அப்படி தான். நிச்சயமாக தமிழ் பெண்களுக்கு வரல அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு ஆதங்கம் தான். இருந்தாலும் வரவழைக்க அத்தனை முயற்சி அங்கே பண்ணுவோம் மேடம். ஜெம்ஸ் பிலிமிட்ஸ் கண்டிப்பாக பண்ணும். நீங்கள் சொல்கிற அந்த பொன்மொழிகள்லேயே நிச்சயமாக நிறைய பேருக்கு ஆசை வரும் சார், நிச்சயமாக வருவாங்கன்னு நாங்கள் நம்புறோம். இன்னும் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் அதாவது சினிமா அப்படின்றது வந்து நம்ம பிரதிபலிப்பு, அதாவது சினிமாலேருந்து வாழ்க்கையா வாழ்க்கையிலேருந்து சினிமாவான்றது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நிறைய ஆண்டு காலங்களுக்கு. இன்னொரு ஒரு கேள்வி எழுப்பிச்சு சார், அதாவது இப்போ பெண்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பேசணும். அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப குக்கிராமங்கள்லேருந்து வரவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தயக்கம் இருக்கும், ஏதாவது நம்ம எப்படி எந்த இடத்துல எந்த ஊரில் போய் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எந்த படிப்பு விஷயமா இருந்தாலும் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த குக்கிராமங்கள் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மிலிட்டரி ஜாயின் பண்ணும்போது 17 வயசுல மிலிட்டரி ராணுவத்தில் நான் ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட 40 பேர் திருச்சியில செலக்ட் ஆகி வந்தோம், திருச்சி பிரான்ச் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸில். அப்போ என்ன எல்லாருடைய மிலிட்டரியில் செலக்ட் ஆன எல்லாருடைய தாய் தோப்புன்னு வந்தாங்க. பட் என்னோட அம்மா வர வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, வர வேண்டாமா உன்னை, எங்கள் அம்மா வரேன் நாங்கள் இல்லை இங்கே இருக்க காஷ்மீர் போகிறோம், எதுக்கே மணி வர அப்படின்னு. இது இந்தியா என்னுடைய நாடு இல்லை, இந்தியாவுடைய ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருந்தாலும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எல்கேஜி சேர்க்கும் போது குழந்தைகள் அம்மா அப்பா ஸ்கூல் கடைசி சொல்கிறாங்க, ஓகே பிள்ளைக்கு பேச தெரியாது, பசங்களுக்கு பேச தெரியாது. இன்றைக்கி காலேஜில் படிக்கிற இன்ஜினியரிங் அதாவது இங்கிலீஷ் மீடியம் படித்து வளர்ந்த பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்கறதுக்கும் மெட்ராஸில் எல்லா ஊர்களுக்கும் தாயை படிக்காத தாயை தப்புன்னு கூட வந்தால் சேர்க்குறாங்க. அப்போது என்ன காரணம், பசங்களுக்கே பசங்களை வெளியில் போனால் பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க அப்படிங்கிற போது பெண்கள், அது குறிப்பாக குக்கிராமங்களில் தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களில் வரக்கூடிய பெண்கள் நிச்சயமாக அந்த பயம் இருக்கும். அந்த பயம் இனிமேல் வேண்டாம். ஜெம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கிறனால நான் அதை விளம்பரத்துக்காக சொல்ல, இதெல்லாம் இருக்குது. என்ன உங்கள் இதெல்லாம் இல்லை, உங்கள் வாய் இந்த வழிகளை சொல்லதான் வேலை. குக்கிராமங்களில் இருக்க பெண்களாக இருந்தாலும் ஜெம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நல்ல முகவரியாக இருக்குது. இந்த முயற்சி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்மளை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க, எல்லா வழிமுறையும் சொல்லுவாங்க. அற்புதம் சார், நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மீண்டும் ஒரு அழைப்பு நம்மளுக்காக வந்திருக்கு, அழைத்தமைக்கு நன்றி. எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, ஹலோ சொல்லுங்கம்மா. நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், பெண்மணிகள் யாரும் கால் பண்ணலன்னு. அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி, உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம். சார்,
நல்லா நல்லா இருக்கு மேடம். பாத்து நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி கேட்டதுக்கு ஓகேங்க சார். சார் ரெண்டு மூணு வாரமா உங்களுக்கு ப்ரோக்ராம் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன் சார். ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி மேடம், நன்றிமா. படிப்பு சொல்லி நடிப்பு சொல்லி தேவையில்ல. என்னன்னா அம்மாட்ட பயந்துட்டு அப்பா பயந்துட்டு நடிப்பாங்க பாருங்க. அது சின்ன வயசு நம்ம நினைச்ச கூட ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதனால ஏதாவது இதான் ஒரு தாய் நம்ம அவங்க அம்மாவை நல்ல அம்மாவா உங்க பையன்ட்டு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது தண்ணி இருக்கு இல்லையா, ஏன் வந்து ஆறுகள் பாத்தீங்கன்னா ஆறுகள் வந்து நம்ம இஷ்டத்துக்கு நகர்த்தி வைக்க முடியாது. பூகோள அமைப்புல ஆறு இப்படித்தான் போகணும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி அதோட சேர்ந்து போயிட்டா பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்ல பாத்திருப்பீங்கம்மா, நல்லா கவனிக்குங்க. ஒரு அரை கிலோ பாலை பிடிக்கணும், பந்தோட ஒரு கிலோன்னு வச்சுக்கலாம், ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வெயிட்டுன்னு வச்சுங்க. பிடிக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து 50 கிலோ வெயிட்டு. அப்போ அரை கிலோ பந்து வரும்போது ஒரு கிலோ வெயிட் உள்ள பந்து வரும்போது நான் 50 கிலோ இருக்கேன் அப்படி இப்படி பிடிச்ச பால் கீழே விழுந்துடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த பாலோட ஸ்போக்குக்கு போகணும். பால் எந்த பக்கம் போதோ அது பக்கம் அப்படி போனால்தான் பாலை பிடிக்க முடியும். அது மாதிரி உங்கள் பையனோட திறமைகள் எந்த இதில் இருக்கோ நீங்கள் அந்த பக்கம் போவீங்க அப்படின்னா அந்த திறமையில கண்டிப்பாக சாதிப்போம். இந்த சப்போர்ட் தான் ஒவ்வொரு குழந்தைகளுமே தேவை, ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை. தாய் தப்பன் பிள்ளைங்களோட திறமையை வாத்தியார் கண்டுபிடிக்கிறது முன்னாடி, குரு கண்டுபிடிக்கிறது முன்னாடி, அம்மாவும் அப்பா கண்டுபிடிக்கணும். என் பையன் எதில் திறமையாக இருக்கும் அப்படின்னா அவனை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா அவரும் பெரிய டாக்டர் அப்துல் கலாம் தான், அவனும் பெரிய பத்மநிதி கமலஹாசன் தான், அவரும் பெரிய இந்த உலகத்தில் பெரிய சாதனைகளை செய்வதற்கு முதல் தூண்டுகள் அம்மா அப்பா நீங்க தான். நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, முடிவில் நீங்க இன்ஸ்டியூட் போன் பண்ணிக்கலங்க, எல்லா கைடன்ஸ் பண்றோம், எல்லா வாய்ப்பும் தரோம். சரிங்களா, அழைத்து மிக்க நன்றிமா. ஏன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவா அவங்க கால் பண்ணி கேட்டிருக்காங்க குழந்தைக்காக. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள்ட்ட அழைப்பு வந்தது. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா சார். அதே இப்போ வந்து உங்களுடைய இன்ஸ்டியூட்ல கட்டணங்கள் எந்த மாதிரி, அதாவது அதை பத்தின விவரங்கள் சொல்ல முடியுமா? அதாவது ஒரு சென்னையில் அடிக்கடி சொல்றதுதான் எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுதான் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ரொம்ப ஃபீஸ் வாங்கிடுவாங்களோ, இவ்வளவு சொல்றீங்களே, எவ்வளவு ஆகும், இவ்வளவு சொல்றாங்களோ. சினிமானா ரொம்ப பணம் இருக்கும். அதாவது நானும் சினிமால வந்து மிலிட்டரி விட்டு வந்து நான் கோடியை கொடுத்து சினிமா கத்துக்கிட்டேன். நிறைய ஏமாந்து என்னென்ன ஓப்பனா சொல்றதுக்கு எல்லாம் இருக்கு. லட்சங்களை ஏமாந்து, கோடிகளை ஏமாந்து, நிறைய என்னுடைய சுக துக்கங்களை ஏமாந்து. அதாவது எனக்கு குழந்தை என் பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வேண்டிய வயசு நான் கொஞ்சம் இல்லை, நான் கொஞ்சம் போகும்போது பொண்ணு பெரிய பொண்ணாயிடுச்சு இல்லையா. அது மாதிரி நிறைய தியாகங்களை பண்ணி பொன்னாட்டி பிள்ளையோட பேச முடியாமல், அண்ணந்தம்பியோட பேச முடியாமல் நல்லது கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் அந்த அனுபவத்தை தான் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் சினிமாவுக்கு வர்றவங்க, சினிமாவில் நடிக்கணும்னு வர்றவங்க, சினிமாவில் சாதிக்கணும்னு வர்றவங்க எதுலையும் ஏமாறக்கூடாது. அவங்க முறையான ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். அதாவது ரோட்டு ஒருத்தர் ஒரு கைகாட்டி மரம் இருக்குது, அந்த கைகாட்டி மரத்துக்கு உயிரே இல்லை, ஒரு பலகை தான். இந்த பக்கம் திருச்சி 50 கிலோமீட்டர் இப்படி போனால் வேலூர் 40 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அந்த கைகாட்டி உயிர் இல்லாத ஒரு கைகாட்டி பலகை கூட உருப்படியான நல்ல வழியை காட்டுது. நான் உயிருள்ள மனுஷன், அது ராணுவத்தில் ஒர்க் பண்ண இல்லையில, அது படிச்சிருக்கேன் வரல, நானும் பிஹெச்டி தான் படிச்சு டாக்டரேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சார் எனக்கு என்ன ஆதங்கன்னா, என்ன மாதிரி இன்னொருத்த சினிமாவில் ஏமாறக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு நிறைய முறையான ஒரு அப்ரூவல் வாங்கி ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணாமல் அவன் நிஜ சினிமா கொண்டு போய் அவர் நாளைக்கு நீங்கள் மாணவர்களை சாதிக்க வச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ தெரியாத சாதனை என்பதுன்னா ஃபியூச்சர் தான். இப்போ உங்கள் அப்பா அம்மா ஒரு தென்னை மரம் வைக்கிறாங்கனாக்கா உடனே அவர் சாப்பிட்றதுக்காக இல்லை, அவங்க தலைமுறைகள் அவங்க அது மாதிரி நான் இன்னைக்கு வச்சுட்டு உருவாக்குற ஜெம்ஸ் ஃபிலிமெண்ட்ஸ் இன் ஃபியூச்சரில் போகும்போது இதில் படித்து நீங்கள் ஸ்டார் ஆகும்போது இன் ஃபியூச்சரில் நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. படிக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ப்பு தேடி இப்போ என்னட்டு கேட்டுட்டீங்க ஜெம்ஸ் ஃபிலிமெண்ட்ஸில், இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஸ்டார் ஆன பிறகு நான் வந்து உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்டுருப்பேன், காலேஜ் கேட்டிருப்பேன், சார் உங்களுக்கு நீங்கள் தான் படிச்சு போனீங்க தம்பி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் கொஞ்சம் டெவலப் ஆகிடணும். எதாவது உண்மையில ஹாஸ்டல் வசதி எல்லா வசதியும் வாங்கி இருக்கு. அற்புதம் சார். அப்போ இப்போ வந்து உங்களை வந்து அணுகிறவங்களுக்கு வந்து நீங்கள் எல்லா மாதிரி அந்த வசதிகளும் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு வந்து நேராக வந்து இந்த கோர்ஸ் பீரியட் ஒன்று இருக்கும் இல்லையா சார், நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலாக போகிறதுனால இவ்வளோ இயர்ஸ் கோர்ஸ் இந்த மாதிரி டைமிங்ஸில் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்ம கோர்ஸ் ஃபீஸை பற்றி இல்லாமல் நம்ம மேக்ஸிமம் அந்த இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறவங்க சார் நீங்கள் ரெகுலராக வர முடியாது சார், நான் பார்ட் டைம் பண்ணலாம், வீக்கெண்ட் கோர்ஸ் பண்ணலாம் கேட்குறீங்க, தாராளமாக பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் நிறையா சாப்பிடுவோம், நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்து போகும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொடுப்பாங்க, பட் என்ன நிறையா சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும். என்ன காரணம், அந்த கலோரிஸ் குறைவாக கொடுத்தாலும் என்ன மாதிரி ஃபுட்டை கொடுத்தா கலோரிஸ் அந்த போதுமான ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறோம் இல்லையா. அது போல் அந்த ஜெம்ஸ் ஃபிலிமெண்ட்ஸ் உள்ள நீங்கள் வருடம் 365 நாள் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு சினிமா ஆசிரியர் கலையாரம் இருக்கா, உங்களுக்கு ஆதங்கம் இருக்குது, எங்கடா போய் சேர்றது, நம்ம யாரை ஏற்றுவாங்க, அப்ரோச் போய் கேட்கும்போது நிறைய பணம் கேட்பாங்களோ. இங்கே ரொம்ப சிம்பிளிஃபை, அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது ஒரு இன்ஸ்டியூட்டாக ஃபீல் பண்ணுவோம்னா நான் என்ன ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் சனி ஞாயிறு அல்லது அட்லீஸ்ட் ஒன் டே, ஒரு சண்டே ஆர் சாட்டர்டே, வீக்லி ஒன் டே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு வீக்கெண்ட் கோர்ஸஸ் கண்டிப்பாக உண்டு. ஏதோ வீக்கெண்ட் கோர்ஸ் நீங்கள் தப்பாக நினச்சிட்டாங்க, ரெகுலராக படித்தா தான் நமக்கு முறையாக கிடைக்கும்,
வாரத்தில் ஒரு நாள் போனால் முறையாக பயிற்சி கொடுப்பான் அப்படின்னு அப்படிலாம் கிடைக்காது. நீங்கள் அவனை அதை ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து அங்கேயே பெட்லேயே இருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போடல, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இல்லை எனக்கு அவுட் பேஷன் அனுப்பிச்சு விட்ருவாங்க, இல்லை ரெண்டு நாள் அப்படின்னு பண்ணுவாங்க. அது மாதிரி தான் அவங்களுக்கு தேவை என்னன்னாக்க க்யூர் பண்ண, அவ்வளோதான். அது ஒரு நாளாக பத்து நாள் அது மாதிரி உங்கள் கலையார்வத்தை வெளியில் கொண்டாடணும், உங்களை சினிமா நடிக்க வைக்கணும், உங்கள் சினிமா வாய்ப்பு தரணும்னாக்கா நீங்கள் வருஷம் முழுக்கவும் படிக்கலாம், இல்லை வீக்கெண்ட் கோர்ஸும் படிக்கலாம். ஆனால் எல்லா கோர்ஸும் இங்கே இருக்குது, அது ஒன் இயர் கோர்சஸ் இருக்குது, அப்புறம் த்ரீ இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இல்லை யார் சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறது அப்படின்னாக்க இந்த வர படிச்சுட்டு இருக்க இளைஞர்களை விட படித்து முடிச்சு வேலையில் இருக்கணும் அதிகமாக ஆசைப்படுறீங்க. நான் வாதியாராக இருக்கேன் சார், நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அப்படி இருக்கேன். உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல தீர்வு, நல்ல வடிகால் நிச்சயமாக. இது இந்த பொதிகள் டிவியில் நீங்கள் பார்த்துட்டீங்க அளவு உங்களோட நிகழ்ச்சி, இது நிகழ்ச்சியே இல்லை உங்களுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட். சினிமா நடிக்க சினிமாவில் சாதிக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் டர்னிங் பாயிண்ட். ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறதுனா அங்கே இருந்துகிட்டு எல்லாம் இருந்த இடத்துல ஒன்று ஆசைப்படாதீங்க இல்லையா. மழை துளி கூட அங்கே இருந்தால் துளியாகாது, அங்கே மேகம் உருகியும் கீழே பூமி வந்து சேர்ந்தால் தான், அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து சேர்ந்தால் தான் அந்த நீருக்கே பயன்படாது. மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், தேடல், அந்த தேடல் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுகம் தேடி வாங்க, நாடி வாங்க. நிச்சயமாக ஜென்ஸ் ஃபிலிமிட்டு உங்கள் நீங்கள் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு அத்தனை ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இந்த எங்களுடைய இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி எல்லா விபரத்தையும்ங்க. சென்னையில் இருக்கக்கூடிய நேயர்கள் நேரடியாக விருகம்பாக்கத்தான் இன்ஸ்டியூட் இருக்குது, நேராக வாங்க, அத்தனை ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய சினிமா சாதிக்க நிச்சயமா இது தூணா இருக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய முகவரியை சொல்லலாம் நினைக்கிறேன், மக்கள் நோட் பண்ணிக்கலாம். சோ இவருடைய முகவரி நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க, ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி, நம்பர் 156/2BA, தேர்ட் ஃபுளோர், AKR மஹால், காளியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், நியர் தேவி கருமாரி தியேட்டர், விருகம்பாக்கம், சென்னை 6,92. தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 8270136600, 8270401100. இதுக்கான ஒரு இமெயில் ஐடியும் இருக்கு, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, gemsfiliminstitute@gmail.com, gemsinstitute@gmail.com. அவங்களுடைய இணையதளமானது www.gemsfiliminstitute.com. சோ நிச்சயமா நிறைய பேருக்கு ஒரு கண் திறப்பா இருந்திருக்கும் சார் இன்னைக்கு நிகழ்ச்சி. எங்களுக்கு நிகழ்ச்சியோட நினைவுக்கு வந்துட்டோம் இருந்தாலும் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு, அதாவது ரொம்ப அனுபவங்கள் வாய்ந்த பேசுறீங்க அப்படின்றது எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. சோ நீங்க சினிமாக்கு எப்படி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்தது, எப்படி அந்த கனெக்ஷன் ஆச்சுன்றத விரிவா சொன்னா நல்லா இருக்கும். கேக்கல, அதான் எனக்கு ஒரு 17 வயசுல மிலிட்டரி ஜாயின் பண்ணேன். அப்புறம் மிலிட்டரி ஜாயின் பண்ண ஹிந்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ நாங்கள் வந்து போபாலில் இருக்கோம். போபாலில் இருக்கும்போது ராணுவத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு சட்டம் இருக்குது, என்னன்னா கண்டிப்பாக வாரம் இரண்டு சினிமாக்கள் பார்த்தே ஆகணும். அப்படி நான் பார்க்கும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது, பட் கட்டாயம் அது ஒரு பீரியட் மாதிரி, அது ஒரு பயிற்சி மாதிரி. நாங்கள் போய் சினிமா தேட்டரில் உட்கார வச்சா எங்கள் எல்லாருக்கும் பகல் முழுக்க ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூக்கம். அப்படி பகல் முழுக்க அங்கே போய் பார்த்துட்டு சினிமா தேட்டரில் போய் சினிமா பாருங்கன்னா அது எங்களுக்கு கோபம் வரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே சினிமா தேட்டர் போய் சினிமா தேட்டரில் போய் உட்காந்தா தூக்கம் தூக்கமாக வரும். ஏன்னா ஹிந்தியில் எழுந்திருக்கும், எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், வர ஒன்றும் தெரியாது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நானா பாட்டேய சார் வந்தார், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நானா பாட்டேய சார் பார்த்தோம் 1988. அவர் பார்த்தோன்னா அவர் பாடி லாங்குவேஜ் பேசுறதுன்னு பார்த்தா ஏதோ சொல்றாரா, ஏதோ சொல்றாரு, அவர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு தூங்க அவருடைய நடிப்பு எங்களுக்கு தூங்கூடாம இருந்துச்சு. வந்தாவே பார்க்கறது முறைக்கெல்லாம் பார்த்து இன்றைக்கி நீங்கள் காலப்படுத்தா நீங்கள் நானா பாட்டேய சார் பார்க்குறீங்க. நான் அவர் 1988 பார்த்து மிலிட்டரி இருக்கும்போது அந்த வாய்ப்பு கட்டாயமா வேற வழியில மிலிட்டரி பனிஷ்மெண்ட், நீங்க சினிமா போல மிலிட்டரி பனிஷ்மெண்ட் கண்டிப்பா பனிஷ்மெண்ட், ஏன் படத்துக்கு போகணும் கேட்பாங்க. அப்ப பனிஷ்மெண்ட்டுக்கா பனிஷ்மெண்ட்லயும் தப்பிக்காத நம்ம சினிமா தெரியல உட்காந்து படம் பார்த்தோம், எல்லா கோர்ஸ் கோர்ஸா போனோம். அப்ப நானா பாட்டி சார பார்க்கும்போது ஆனா இந்த மாதிரி நடிகர் நான் ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்டது 20 வருஷம் கூட ஆசைப்பட்டேன், இப்பதான் நடிகரா இருக்கேன், இப்போ 4-5 படத்தை நடிச்சு வந்திருக்கேன். மூலமா மாணவர்களுக்கு என்ன சொல்றேன் பேரண்ட்ஸ் சொல்லணும்னாக்க சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்னாக்க ஒரு உத்தரவாக தான் இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட், திரும்பவும் சொல்கிறேன், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டு 100% இங்கே சினிமாவில் மூணு திரைப்படங்களில் வாய்ப்பு, நீங்கள் வேற எங்கேயும் வாய்ப்பு தேட தேவையில்லை, இந்த உத்தரவாதம் வேற எங்கேயும் தராங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அற்புதமா இன்னைக்கு நிறைய விடைகள் நீங்க கொடுத்திருக்கீங்க சார், எல்லாருக்கும் மனசுல இந்த ஆசைகள் வந்து நிச்சயமா உருவமா உருமெடுத்து அது அவங்க வெற்றி கொள்வாங்கன்னு நாங்க நம்புறோம். நிச்சயமா நீங்க பிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்றத அணுகணும்னா ஜெம்ஸ் பிலிம் இன்ஸ்டியூட் கண்டிப்பா நீங்க அணுகணும். சோ பொதுகை இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை நிறைய அற்புதமான தகவல் கூட தங்க வரும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜியின் ஹலோ உங்களுடன்.
இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜேம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி.